பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் எலிசபெத் குமரிமுத்து. என்ன ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் மறைந்த நகைச்சுவை நடிகர் கலைமாமணி சுவிசேஷகர் குமரிமுத்து அவர்களுடைய மகள். அப்பா மறிக்கும் வரைக்கும் அவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கும் சொல்லிட்டு இருந்தாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. அப்பா மறித்ததுக்கு பிறகு அந்த ஊழியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியத்தின் பெயர் மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட், வேத வசனத்தை போதிக்கிற ஊழியம். கர்த்தருடைய வசனத்தை அழைப்பு வருகிற எல்லா இடங்களுக்கும் போய் நான் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மிக பெரிதான ஒரு ஆசை சிறுவர் ஊழியம். ஏன்னா சங்கீதம் 78 சொன்னது போல, கர்த்தர் இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபித்தார், அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா. ஏன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய செயல்களை மறவாமல் அதே போல கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்க சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அநேகர் வந்து சிறு பிள்ளைகளுக்கு முழு வேதத்தையுமே சொல்லிக் கொடுத்ததில்லை. ஒரு 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கேட்டு பாருங்க, முழு வேதம் தெரியுமான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. நான் போற ஒவ்வொரு இடங்களிலும் நான் பார்த்த வேதனையான ஒரு விஷயம். சோ அதனாலதாங்க சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. சோ நான் வந்து தினம் ஒரு வேதாகம கதைகள் என்கிற அந்த தலைப்புல யூடியூப்ல இனி தினம் ஒரு வேதாகம கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற வகையில பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு என்னால எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லி நான் கொடுக்கிறேன். பெற்றோர்கள் எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி என்ன தெரியுமா, இன்றைக்கு பிள்ளைகள் கையில மொபைல் இருந்து என்னென்னவோ பண்றாங்க இல்லையா, கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு ஒரு காரியங்களை தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறாங்க இல்லையா. அந்த பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம் அந்த வேதத்தின் கதைகளை கேட்கும்படி மட்டும் நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லி அவர்களை கேட்க வையுங்க. அந்த பிள்ளைகள் அந்த வேதாகம கதைகளை கற்று கர்த்தர் சொன்னது போல நாளைக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வேதத்தை அவர்கள் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அதனால தயவு செய்து பெற்றோர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்க பிள்ளைகளை இந்த வேதாகம கதைகளை தினம் கேட்க வையுங்க. அதே போல எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட், தினம் ஒரு வேதாகம கதை என்கிற இந்த ஊழியத்துக்காக பிரேயர் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல என்ன தாங்குங்க. கடைசி வரைக்கும், அதாவது ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் புரியிற வகையில இந்த கதைகளை நான் சொல்லிக் கொடுக்கும்படியாக தயவு செய்து உங்களுடைய தினம் பண்ற நீங்க பிரேயர்ல இந்த எனக்காக அந்த ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். மிக மிக முக்கியமாக இந்த கதைகளை அந்த பிள்ளைகள் கேட்க வையுங்க, கேட்க வைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். நல்லவர். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.